விஜயா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்பெஷலான டிஷ்ஷு, கன்னியாகுமரியிலேருந்து மீன் தொக்கு பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த குக்கிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக பண்ணுறதோட சின்ன சின்ன விஷயங்கள் இதை பண்ணும்போது வாவ் ஃபேக்டர்ஸாக இருக்க போது, அதுதான் நம்ம இதோட சிறப்பு. கன்னியாகுமரி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் இருக்கட்டும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். எஸ்பெஷலி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தூண்டில் வஞ்சிர மீன்வாங்க. அந்த தூண்டில் வஞ்சிர மீனை யூஸ் பண்ணுறது தான் இதோட மெயினான சிறப்பு. ஏன்னா ஒரு 15-20 நாள் போனால் தான் போட்டிலேருந்து நார்மலாக வஞ்சிர மீன் கிடைக்கும். பட் இந்த மாதிரி மீன் வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ தான் இருக்கும். அதை அழகாக தூண்டில் மீனாக எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேயோ லோக்கல் இதுலேயோ கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குக்கிங் ஸ்டைலும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். கன்னியாகுமரி மீன் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்தெல்லாம் வாங்க. கன்னியாகுமரி மீன் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வஞ்சிர மீன் 250 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, தக்காளி 2, உப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, பூண்டு 10 பற்கள், வெங்காயம் 3, எலுமிச்சை பழம் 1, காய்ந்த மிளகாய் 3, மரச்சக்கு நல்லெண்ணெய் 25 ml, தனியாத்தூள் 3 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை தேவைக்கேற்ப. அந்த மீன் தொக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. எப்படி செய்ய போகிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். சேம் மசாலா பொருட்களை வச்சு தான் 2 வகையாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா ஒரு மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதை நான் போட்டுக்கிறேன். மீதி 1/2 தேக்கரண்டியை அந்த தொக்கு செய்யும்போது நான் யூஸ் பண்ண போகிறேன். 1/2 தேக்கரண்டி இதில் நான் மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த மீனுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோ அருமையாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த கேரளா ஸ்டைல் வந்துடும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரு அருமையான அந்த மீனுக்கு, ஸ்பெஷலி வஞ்சிர மீன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வஞ்சிர மீன் தூண்டில் மீன் போட்டால் தான் இதோட வேறு லெவலில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3 கிலோ மீன்ன்றது இந்த அளவுக்கு ஒரு 2-3 கிலோ மீன் இருக்கும். அதை கட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த அருமையான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் இந்த எண்ணெயும் மேரினேஷனுக்கு போட்டுக்கிறேன். ஸோ மரச்செக்கு நல்லெண்ணெய் நான் போட்டாச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், 1/4 தேக்கரண்டிலேருந்து சொல்லியிருக்கேன், அதில் ரொம்ப சிட்டிக்கு அளவுக்கு ஒரு அதுலேயும் பாதி மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி இந்த மிளகாய்த்தூளையும் போட்டுக்கிறேன். தனியாத்தூள், இந்த எலுமிச்சம்பழத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப சிறிதளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மீனுக்கு மேரினேஷனுக்கு மட்டும்தான். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 கிராம் 1/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 4 ஸ்லைஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியும் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு அந்த தொக்குக்கு கொடுக்கறதுக்காக இந்த தலைப்பகுதியும் எடுத்திருக்கேன். ஸோ மீனை போட்டாச்சு, நம்ம அழகாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடையாமல் எடுக்கிறது தான் இது நல்லது. அது இல்லாமல் தூண்டில் மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இங்கே வாங்குகிற மீன் அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் மீன் இந்த ஈஞ்சாம்பாக்கம் சைடு, கோவளம் சைடெலாம் வந்து ஒரு மத்தியானம் அந்த 2 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஈவன் காசிமேட்டில் கூட மத்தியானம் 2 மணிக்கு போனீங்கன்னா இந்த தூண்டில் மீன் 2-3 அந்த டைமில் மட்டும்தான் இந்த தூண்டில் மீன் கிடைக்கும் நமக்கு.
ஸோ நல்லா மேரினேஷன் பண்ணியாச்சு. இந்த மீனை ஒரு 10 to 15 நிமிஷங்கள் அப்படியே நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாலே போதும், கொஞ்சமாக நம்ம அந்த டெண்டர்னஸ் கிடைக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்க லெமன் ஆர் லைம் போடும்போது அதோட டெண்டர்னஸ் நல்லா கிடைக்கும். நான் இதை எடுத்து அப்படியே மேரினேஷன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் நம்ம கல் சூடாகிட்டுருக்கு, அப்போயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கலாம். நம்ம இந்த பக்கம் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மரச்செக்கு நல்லெண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்கும், இல்லைனா தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருக்கும் நமக்கு. இதில் நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம், வெந்தயம், ஒரு 3 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஒரு 2 போட்டுக்கலாம், இதிலே நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவை இதிலே நான் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்க மீனில் இதில் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம இந்த தக்காளி 2 நாட்டு தக்காளியும் நான் என்ன பண்ண போகிறேன், சாப் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஸோ நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம மீனில் சேர்த்துருக்கோம், அதனால் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கூடாது, ஏன்னா இந்த கல்லில் அது அப்படியே ஒட்டிக்கும், ஸோ ஈஸியாக இருக்காது. அதனால் இந்த சைடில் அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன், நல்லா கார்னர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிடில் இந்த ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த தலைப்பகுதியை மட்டும் நான் என்ன பண்ண போனால் மிடில் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த தலைப்பகுதி கொஞ்சம் வருகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால மிடில் பகுதியில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வஞ்சர மீனையும் அப்படியே நல்லா வறுந்து வர நேரத்தில் ஆயில் நிறைய எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இந்த மீன் வந்து அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஆயில் எல்லாத்தையுமே. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பூண்டு ஒரு 10 பற்கள் பூண்டியை நான் போட போகிறேன். இதை நான் தோல் உரிக்கலை, ஏன்னா இந்த ஆயில் கூட பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் அண்ட் கிரன்ச்சினஸ் தான் இதோட ஃப்ளேவரை வேறு லெவலுக்கு தூக்கி கொடுக்கும். இல்லை எனக்கு தோல் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எடுத்துடலாம், பட் அந்த ஆயிலில் வருகும்போது அதுவே அது புல் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். ஒரு 10 பல் பூண்டை நான் அப்படியே இடித்து போட்டுக்க போகிறேன். இதிலே அப்படியே இந்த ஓரமாக இருக்க மசாலாவையும் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா தீயை விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு மசாலா, அதாவது அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு. ஸோ இப்படியே வறந்து வரட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்க வேண்டாம், ஏன்னா இந்த குக்கிங் டெம்பரேச்சர்லேயே அது இன்னும் நமக்கு அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ரெஸ்டாரண்ட்லேயோ இந்த கடைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தொக்கை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஒரு ஆர்டர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மீனை
ஆயிலில் போட்டு அப்படியே போட்டு விட்டுருவாங்க. கூடையே இந்த மசாலாவை அப்படியே இந்த தோசைக்கல்லில் போட்டு 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 விட்டு இது கூட வறுத்து அது மேலே அப்படியே அப்ளை பண்ணி அழகாக கொடுப்பாங்க. இது ஃபோல்ட் ஆகி குக் ஆகும்போது சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே வரும்போதே அந்த பக்கம் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படியே நம்ம டேர்ன் பண்ணி போட்டுக்கலாம், ஒட்டவும் ஒட்டாது நமக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மீன் வகையில் கார்ன்ஸ்டாச் போடுவாங்க, அரிசி மாவு போடுவாங்க, ஏன்னா இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல மீன் வகையை குக் பண்ணும்போது எந்த ஒரு மசாலா பொருட்கள் அதிகமாக தேவையே கிடையாது. பாருங்களேன், இதுவே ஒரு வஞ்சர மீன் வறுவலாக கூட நம்ம சொல்லலாம். அழகாக அழகாக மீன் நமக்கு வறுந்து வந்துருச்சு. இதில் என்ன பண்ண போனால் கடைசியாக கருவேப்பிள்ளையை போட்டுக்கிறேன், கொத்தமல்லியும் நம்ம சாப் பண்ணி போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம், இது ஒரு அழகாக பிளேட் ப்ரெசன்டேஷன் நம்ம ஒன்று பண்ணிடலாம். கன்னியாகுமரி மீன் தொக்கு செய்வதற்கு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு கால் கிலோ தூண்டில் வஞ்சிர மீனில் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு மேரினேஷன் ஒன்று பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ஆயில், அதாவது நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுட்டு நல்லா மேரினேஷன் பண்ணுறோம். மீன் கூட ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறோம். அதிலேயே சீரகம் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதிலே போட்டுக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுதியும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு 2 தக்காளியும் நல்லா நறுக்கி அதிலே போட்டுக்கிட்டு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தோசைக்கல்லையே நம்ம கார்னரில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். மரச்சக்கு நல்லெண்ணெயை அதிலே நம்ம ஊற வச்ச மீனையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கூடயே நம்ம இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே நம்ம லெமனாக பொழிஞ்சு விட்டுட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான கன்னியாகுமரி மீன் தொக்கு ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான கன்னியாகுமரி மீன் தொக்கு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க. சாப்பிடும்போது அந்த மீன் ஒரு கிறிஸ்பினஸ் ஆடுவோம், அந்த ஒரு மசாலா அதாவது அந்த தொக்கு ஒரு சாஃப்டாகவும் அருமையாகவும் இருக்கும், ரொம்பவும் ஸ்பைஸியாகவும் இருக்காது, ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அருமையாக இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது தான் இந்த வஞ்சர மீன். இதேமாரி தாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.